அனைவருக்கும் வணக்கம். விருட்ச சாஸ்திரம் கூறும் தசாபத்திக்கான பரிகார மரங்கள் வரிசையில் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது சுக்கிர திசை செவ்வாய் புத்தி, சுக்கிர திசை ராகு புத்தி மற்றும் சுக்கிர திசை குரு புத்திக்கான பரிகார மரங்களை பற்றிய விவரத்தை தான். சுக்கிர திசை நடக்கும் காலத்தில் தசாநாதன் சுக்கிரன் கட்டிருப்பதால் ஜாதகர்களுக்கு எவ்வித கெடுபலனும் நடைபெறாமல் இருக்க குறிப்பாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் நட வேண்டிய பரிகார மரங்களை பற்றிய விவரம்தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் சுக்கிர திசை செவ்வாய் புத்திக்கான பரிகார மரத்தை பற்றி பார்ப்போம். தசாநாதன் சுக்கிரன் கட்டிருப்பதால் ஜாதகர்கள் நட வேண்டிய பரிகார மரமானது நாகலிங்க மரக்கன்று ஆகும். சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கும் முதல் செவ்வாய் கிழமை என்று இந்த நாகலிங்க மரக்கன்றை நட வேண்டிய இடங்களாவன கோயில் வளாகம், நந்தவனம், குளக்கரை, பொது தர்மசாவன வளாகங்கள் ஆகும். செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கும் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை செவ்வாய் ஓரையில் 6 to 7 இந்த நாகலிங்க மரக்கன்றை நட வேண்டும். அவ்வாறு நட வேண்டும் என்று சொன்னால் திங்கட்கிழமை இரவே ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு துவரையை போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊறவிட வேண்டும். மறுநாள் காலையில் முறைப்படி இந்த நாகலிங்க மரக்கன்றை நட்டு முடித்தவுடன் ஊற வைத்த துவரையிலிருந்து தண்ணீரை வடித்து மரக்கன்றுக்கு ஊற்றிவிட்டு மீதம் இருக்கின்ற ஊரின துவரையை பக்கத்தில் ஏதாவது ஆடு இருந்தால் அதற்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். இவ்வாறு சுக்கிர திசையில் செவ்வாய் புத்திக்கு ஜாதகர் நாகலிங்க மரக்கன்றை நட்டு வளர்த்து வர வேண்டும். அடுத்தபடியாக சுக்கிர திசையில் ராகு புத்திக்கான பரிகார மரம். இதற்கான பரிகார மரமானது மகிழ மரக்கன்று ஆகும். இம்மரக்கன்றை கோயில் வளாகம், நந்தவனம், பொது தர்மஸ்தாபன வளாகம் மற்றும் சாலை ஓரம் ஆகிய இடங்களில் நட்டு வளர்த்து வரலாம். இந்த சுக்கிர திசை ராகுபுத்தி ஆரம்பிக்கும் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலையில் செவ்வாய் ஓரையில் 6 to 7 ஜாதகர் இந்த மகிழ மரக்கன்றை நட வேண்டும். அவ்வாறாக செவ்வாய்க்கிழமை நட வேண்டும் என்று சொன்னால் திங்கட்கிழமை இரவே ஒரு பாத்திரத்தில் உடைக்காத முழு உளுந்தை போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு ஊற விட்டு விட வேண்டும். மறுநாள் காலையில் செவ்வாய் ஓரில் முறைப்படி நாம் இந்த மகிழ மரத்தை நட்டு முடித்தவுடன் ஊற வைத்திருக்கிற உளுந்திலிருந்து தண்ணீரை வடித்து மரக்கன்றுக்கு வார்த்துவிட்டு மீதம் இருக்கின்ற ஊரின உளுந்தை பக்கத்தில் ஏதாவது மாடு இருந்தால் அதற்கு சாப்பிட கொடுங்கள். இவ்வாறு செய்து மகிழ மரக்கன்றை நட்டு வளர்த்து வந்தால் சுக்கிர திசை ராகு புத்தியில் நடைபெறும் காலத்தில் தசாநாதன் சுக்கிரனால் ஜாதகருக்கு எவ்வித கெடுபலனும் உண்டாகாது. இறுதியாக நாம் பார்க்க போகிறது சுக்கிர திசையில் குருபுத்திக்கான பரிகார மரத்தை பற்றி தான். இதற்கான பரிகார மரமானது ஓதிய மரமாகும். இந்த ஓதிய மரக்கன்றை நட வேண்டிய இடங்களாவன சாலை ஓரம், குளக்கரை மற்றும் வேலி ஓரங்கள் ஆகும். சுக்கிர திசையில் குருபுத்தி ஆரம்பமாகும் முதல் வியாழக்கிழமையன்று காலை 6 to 7 குரு ஓரையில் இந்த மரக்கன்றை நாம் நட்டுவிட வேண்டும். இந்த ஓதிய மரக்கன்றின் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் கன்றுக்காக வேலை மெனக்கட்டை அலைய வேண்டாம். பக்கத்தில் ஏதாவது ஓதிய மரம் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் ஒரு குச்சியை ஒடுத்து கொண்டு போய் நட்டி வைத்தாலே போதும், அது தன்னால் வேரூனி வளர ஆரம்பித்து விடும். வியாழக்கிழமை காலையில் இந்த ஓதிய மரக்கன்றை நாம் நட வேண்டும் என்று சொன்னால் புதன்கிழமை இரவே ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு கோதுமையை போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற விட்டு விட வேண்டும். மறுநாள் காலையில் முறைப்படி நாம் இந்த மரக்கன்றை நட்டு முடித்தவுடன் ஊற வைத்திருக்கிற கோதுமையிலிருந்து தண்ணீரை விடுத்து மரக்கன்றுக்கு வார்த்துவிட்டு மீதமுள்ள கோதுமையை பக்கத்தில் ஏதாவது பறவையினங்கள் இருந்தால் அதற்கு சாப்பிட கொடுக்கவும். மேற்சொன்னபடி பரிகார மரங்களை அந்தந்த குறிப்பிட்ட ஓரையில் குறிப்பிட்ட கிழமையில் நீங்கள் நட்டு பராமரித்து வளர்த்து வரும் காலத்தில் தசாநாதன் சுக்கிரன் கிட்டிருப்பதால் ஜாதகர்களுக்கு எவ்வித கெடுபலனும் நிச்சயமாக ஏற்படாது. இந்த பரிகார மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதாவது பரிகார மரங்களை நட்டிவிட்டால் மட்டும் போதாது, குறைந்த பட்சமாக 4 வருடமாவது இந்த மரக்கன்றுகளை நாம் நல்ல முறையில் பராமரித்து வளர்க்க வேண்டும். ஆடு மாடு தின்றுவிடாமலோ அல்லது பட்டு போகாமலோ பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பட்டு போகும் பட்சத்தில் அந்த மரக்கன்றை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக புதிதாக ஒரு மரக்கன்றை நீங்கள் நடுங்கள். ஒருவேளை ஏதாவது காரணத்தால், சந்தர்ப்பத்தால் உங்களுக்கு இந்த மரக்கன்றுகளை பராமரிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்பிக்கையுரிய ஒரு நபரிடம் அதை ஒப்படைங்கள். அல்லாவிடில் வேலைக்கு ஆட்களை அமர்த்தி அந்த மரங்களை பராமரித்து வாருங்கள். சாலை ஓரங்களில் மரங்களை நடும் பொழுது சற்று தள்ளி விலகியே நீங்கள் இந்த மரக்கன்றுகளை நடுங்கள். நாளைக்கு ஏதாவது சாலை விரிவாக்க பணிகளுக்காக அந்த மரக்கன்றை யாரும் வெட்டிவிடக்கூடாது. ஏனென்றால்
இந்த மாதிரி பரிகார மரங்களை நாம் நட்டு வளர்க்கும் பொழுது நாமோ நம்ம சந்ததியினரோ பிற்காலத்தில் எந்த ஒரு காரணத்திற்காக அந்த மரக்கன்றை வெட்டவும் கூடாது, வேறு யாரோ அதை வெட்டிவிடவும் கூடாது. வேறு வழியில்லை, அந்த மரத்தை வெட்டித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை வெட்டுவதற்கு முன்பாக நீங்கள் அதற்கு பதிலாக வேறொரு இடத்தில் அதே போல் மரக்கன்றை முறைப்படி நட்டு முடித்து விட்டு வந்து இந்த மரத்தை வெட்டுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மனதில் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையோடு தான் இந்த பரிகார மரங்களை நீங்கள் நட்டு வளர்க்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். இவங்க ஏதோ சொல்கிறாங்க, இவங்க சொன்ன உடனே போய் நட்டு வச்ச உடனே எல்லாம் சரியாயிருமா, நமக்கு எது கெடுதல் நடைபெறாமல் போயிடுமா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக மனசில் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா தயவுசெய்து இந்த பரிகார மரத்தை நீங்கள் நடவே வேண்டாம். ஏனென்றால் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் மனதில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பற்றுடன் மன நிறைவுடன் செய்தால்தான் நாம் எதிர்பார்க்கும் பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் விளையாட்டு போல் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் எந்த பலனும் கிடைக்காது. அதனால் நீங்கள் அதை செய்யவே வேண்டாம். சாதாரண மரத்தை நடுவதற்கும் பரிகார மரத்தை நடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம எந்த மரத்தினாலும் எப்போனாலும் கூட நட்டுக்கிறலாம். ஆனால் பரிகார மரங்கள் நடும் பொழுது எந்த கிழமையில் எந்த ஓரையில் எந்த தானியத்தை நம்ம ஊற வச்சு தண்ணி ஊற்ற சொல்கிறோமோ அதை முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுனா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு பரிகார மரங்களை நட்டு வளர்த்து வரும் காலத்தில் நிச்சயமாக 100% நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கெடு பலன்கள் தடுக்கப்படும். நான் கூறிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.